Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு வந்துட்டு Thursday morning vlog நான் எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ரெடி ஆயிட்டேன் காலையில். இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 6:00 ஆகுது. ஸோ 7:30 நான் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு. ஸோ இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ் இருக்குது காரில் போகணுன்னாக்கா. ஸோ அதனால குட் டைம் பார்த்து கிளம்பியாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டே இருக்காரு. என்னோட சோட்டு இங்கே தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவன் இது கொஞ்சம் வரி ஆயிட்டான். இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அவன்கிட்ட. ஸோ அப்போ மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வரியாக இருந்தான். ஐ எம் ஷுர் ஹில் பி ஹாப்பி வென் ஐ கம் பேக் ஹோம். எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மெடிசனும் மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஒரு மெடிசனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுமே சேம் மெடிசன் தான். அது வந்து அசிடிட்டி அந்த டைஜஷன் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்காக அந்த மெடிசன் ஆக்சுவலாக. ஸோ அது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நான் இந்த நைட் 10:00 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் இன்றைக்கி 6:00 போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நேற்று நைட்டு 2:00 எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கூட நான் வந்து பேபி பிறக்கிற வரைக்கும் நான் எதுவும் நான் சாப்பிடக்கூடாது ஆக்சுவலாக. ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும். ஸோ மார்னிங் இப்போ கிளம்பும் போது மேபி காஃபி ஆர் டீ வித் லிட்டில் மில்க் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு க்ரீன் டீ மாதிரி குடிக்கலான்னு இருக்கேன் நான். ஸோ ஏன்னாக்கா நமக்கு பேபி பிறக்க போகிற அந்த எப்போ கூப்பிடுவாங்க நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து வயிறு எம்டியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போன அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சில கிளிப்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் என்வாயர்மெண்ட்டுங்கிறதுனால கண்டினியூஸாக என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நான் எடுக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டையும் நான் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ எதுக்குன்னா இங்கே ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு உங்களில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எனக்குமே ஒரு நல்ல மெமரியாக இருக்க போகுது. ஸோ நாங்கள் வந்து அன்னைக்கு மார்னிங் கரெக்டாக ஒரு 6:30 அப்போ வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் என்னை வந்து 7:30 வர சொல்லி செக்இன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு 6:30 நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் அவ்வளோவா டிராஃபிக் இல்லை. ஸோ ஒரு 15 minutes கிட்டே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயாச்சு. அன்றைக்கி மார்னிங்லாம் வந்து கொஞ்சம் மழையாக வேறு இருந்துச்சு, பட் ரீச் ஆகிட்டோம். அப்புறம் வந்துட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து மெட்டர்னிட்டி ரிசப்ஷனில் போய் செக்இன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் மெட்டர்னிட்டி ரிசப்ஷனில் போய் செக்இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆன்டிநேட்டல் கிளினிக்கில் வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கோம் அங்கே. எங்களுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 3 பேர்கிட்ட வந்தாங்க. அன்றைக்கி எங்கள் 2 பேரோட ஃபீலிங் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது, அட் த சேம் டைம் ரொம்ப நர்வஸாகவும் இருந்தது. ஸோ ஆன்டிநேட்டல் கிளினிக் முடித்த உடனே மிட்வைஃப் எங்களை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ உள்ளே போயிருந்தோம். அங்கே வந்துட்டு பேபியோட ஹார்ட் பீட் செக் பண்ணாங்க. அப்புறம் வந்து எனக்கு பிளட் ப்ரெஷர் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் கொடுத்த மெடிசன் மார்னிங் கொடுத்த மெடிசன் போட்டுட்டிங்களான்னு கேட்டாங்க. லாஸ்ட் நைட் எப்போ சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கவுனும் டிஸ்போசபிள் வைப்ஸும் வந்து கையில் கொடுத்து என்னை வந்துட்டு ஒரு வார்டுக்கு வந்துட்டு போக சொன்னாங்க. ஸோ அந்த வார்டில் தான் நான் வந்து சர்ஜரிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வார்டு வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. ஒரு பெட் பக்கத்தில் ரிக்ளைனர் எல்லாம் இருந்துட்டு அப்புறம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு எல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நான். என்னோட சேர்த்து அன்றைக்கி 3 பேர் அவங்களுக்கும் சி செக்ஷன் அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது, எந்த ஆர்டரில் கூப்பிட்றாங்க அப்படின்னாக்கா யாருக்கு மெடிக்கல் ரீசன்ஸ் வந்து இருக்கோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்க. மித்தவங்கள வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன வந்து வெயிட் தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி டயர்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வந்து எனக்கு அந்த பெட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் பெட்டில் உட்காராமல் பக்கத்தில் ரிக்ளைனரில் உட்காந்துட்டேன் நான். அவருக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா முந்தின நாள் வந்து நான் சரியாகவே தூங்கலை. பிகாஸ் அன்றைக்கி வந்து அடுத்த நாள் வந்து எனக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே திங்கிங்காகவே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு டெலிவரி ஆகி பேபி பிறந்தாச்சு எனக்கு. ஸோ நான் வந்துட்டு என்னை ரெக்கவரி ரூம்லேருந்து வார்டுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ பேபியை நல்லா ரேப் பண்ணி ட்ரை பண்ணி தான் கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னைக்கு நைட் வந்து கார் சீட்லாம் எடுத்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் என் கூட வந்துட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாரு. கூரும்பா கூரும்பா கூரும்ப
நேரம் குறைந்தேன்னால் மணலில் வரைந்தேன்னால் கடலில் கரைந்தேன்னாலே சிறகாய் விரிந்தேன்னால் தரையில் பறந்தேன்னால் நிறங்கள் நிறைந்தேன்னாலே ஒற்றை கிரையான் ரெண்டாய் உடைத்து கிருக்கிடுவோம் உருளை ஜீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம் கூரும்பா என் உலகே நீதாண்டா கூரும்பா என் உயிரே நீதாண்டா கூரும்பா என் உலகே நீதாண்டா கூரும்பா என் உயிரே நீதாண்டா நான் வந்து தேர்ஸ்டே போன வீக்கோட தேர்ஸ்டே வந்துட்டு நான் அட்மிட் ஆயிருந்தேன். ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெலிவரி ஆகிடுச்சு, பேபியும் பிறந்தாச்சு. தேங்க்யூ ஆல் ஃபார் த விஷஸ். ஸோ வந்துட்டு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஸோ யூகேல வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான். ஸோ நான் நேரில் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்னைக்கு வந்துட்டு டெலிவரி ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நெக்ஸ்ட் டே வந்து ரெக்கவரி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ரெக்கவரி ரூமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அப்பப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் இல்லை ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒன்ஸே ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அங்கே கூட ஒரு நர்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்துட்டு டெம்ப்ரேச்சர் அண்ட் ஆக்சிஜன் லெவல் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஐ மீன் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இனிஷியலாக லோவாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் அங்கேயே என்னை வச்சுருந்தாங்க அந்த ரெக்கவரி ரூமில். அதுக்கப்புறம் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வார்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வார்டுக்கு வந்து போயாச்சு. ஸோ ஜஸ்ட் பெட்லேயே தான் நான் உட்காந்துருந்தேன் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்துட்டு என்னை ஏஞ்சி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் படுத்து இருந்த பெட்லேயே வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு ஒரு ஆக்சசிபிளான ஒரு பட்டன் இருந்துச்சு. அந்த பட்டனை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த டைம்லையும் வந்து நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ மிட்வைஃப் வந்து வருவாங்க, அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட என்ன தேவையோ நம்ம வந்து சொல்லிக்கலாம். பிகாஸ் நம்மளால் பெட்லேருந்து எந்திரிக்க முடியாது இல்லையா, அந்த டைமில் பேபியை தூக்கி கொடுக்கணும் இல்லை வந்துட்டு பேபி ரேப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், பேபி டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லை நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவைலபிளாக இருக்காங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னாக்கா கூட வந்து நம்மளோட பர்த் பார்ட்னர் வந்து வேணும்னா ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கோவிட் டைமில் வந்து ஒன்லி பேஷண்ட் மட்டும்தான் அலௌடாக, கூட வந்து நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு யாருமே அலௌடு இல்லை முதல்ல கோவிட் டைமில். பட் இப்போ வந்து யாரோ ஒருத்தர் ஸ்டே பண்ணலாம், பர்த் பார்ட்னர் கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பக்கத்துலேயே பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ரிக்ளைனர் சேர் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே உட்காந்து அவங்க தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபுட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து முன்னாடி நாள் நைட் ரெண்டு மணிலேருந்தே சாப்பிடக்கூடாது, ஐ மீன் மிட் நைட் டூ ஓ கிளாக்லேருந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெலிவரி ஆகி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நைட்டு டின்னர் தான் வந்து நான் அன்னைக்கு ஃபுட்டே நான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக அது வரைக்கும் எதுவுமே நான் சாப்பிடவே இல்லை, ஜஸ்ட்டு பிளெயின் வாட்டர் மட்டும்தான் நான் குடிச்சிட்டே இருந்தேன். வாட்டர் கூட வந்து ரொம்ப கல்ப்பாக குடிக்காமல் சிப் பை சிப் வந்து குடிச்சிட்டே இருந்தேன் நான். நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் லன்ச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் டு ஃபோர் ஓ கிளாக் அந்த டைமில் வந்து ஹாட் சாக்லேட்டோ காஃபியோ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம், டின்னர் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் டேவே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து எல்லாமே ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஏஞ்சி நடக்கிறேனான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து யூரின்லாம் கரெக்டாக பாஸ் பண்ணுறேனா அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு டிஸ்போசபிள் கப் மாதிரி கொடுத்து அது வந்து 250 ml அந்த ரேஞ்ச் கிட்டே வருது அப்படின்னு பார்த்தாங்க. எனக்கு வந்து ஒரு 2 times வந்து எனக்கு வரல, ஏன்னா வந்து நமக்கு யூரின் பேக் மாட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் யூஸ்வலாக. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது பெயின் கில்லர்ஸ் வேணும்னா ரெகுலராக பெயின் கில்லர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. பெயின் கில்லர்ஸ்னால் ரொம்ப பெரிய இது இல்லை, ஜஸ்ட் பாராசிட்டமால் அண்ட் ஈபுப்ரூஃபின். ஸோ இதுதான் வந்து எனக்கு பெயின் கில்லர்ஸாக வந்து த்ரூ அவுட் த ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு கொடுத்தாங்க.
ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்குது, ஒரு இச்சினஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவதுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸ் வந்து கேட்டால் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் அன்னைக்கு டெலிவரி நடந்த அன்னைக்கு ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்னை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்து ஃபைனாக போச்சு. பெட்லேயே உட்காந்துருந்த டைமில் வந்து அவங்களே நமக்கு சானிட்டரி பேட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நம்மளே ஏஞ்சி நடந்த டைமில் தான் வந்து நம்ம வாஷ்ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா வந்து அரௌண்டு ஒரு 8:00 அன்னைக்கு நைட்டு, நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே நைட்டு வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னை மட்டும் செக் பண்ணல, ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே தான் வந்து வந்து பேபி ஃபுல்லாக செக் பண்ணாங்க. பேபி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெஸ்ட்ஸ் வந்து அவங்களோட இதில் இருக்குது, அஜெண்டாவில் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைட்னாக்கா அவங்க இது பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஹெட் டு டூ, அதுக்கப்புறம் வந்து ஐ டெஸ்ட்டு, ஹியரிங் டெஸ்ட், அதெல்லாமே பண்ணாங்க. ஸோ பேபி பிறந்த உடனே வந்து அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அது வந்து விட்டமின் கே இன்ஜெக்ஷன். ஸோ விட்டமின் கே இன்ஜெக்ஷன் எதுக்கு போடுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த பிளட் கிளாட்லாம் வந்து ஒழுங்காக நடக்கிறதுக்காக போடுறாங்க. இப்போது பாடியில் ஏதாவது இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா வந்து பிளட் லாஸ் ரொம்ப ஆகக்கூடாது, பிளட் கொஞ்சம் நேரத்துலேயே கிளாட் ஆகணும், அந்த பவர்லாம் வந்து பேபி நியூபார்ன் பேபிஸ்க்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டமின் கே இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் சொன்ன மாதிரி நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன். பட் டிஸ்சார்ஜ் ஆனாலுமே என்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் நடக்க முடியல, ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோவாக தாங்கி தாங்கி தான் நான் நடந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்னன்னாக்கா அந்த வார்டில் இருந்து அந்த கார் பார்க்கு அந்த மெட்டர்னிட்டி ட்ராப் ஆஃப் ஏரியாவுக்கு நடக்கிறதுக்கே எனக்கு போதும் போதும்னு ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக இருந்தது. சரி, ஒரு வீல் சேர் வச்சாவது அமைச்சிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு, அது ஒன்று தான் நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் என்வாயர்மெண்ட், அவங்க மிட்வைஃபோட என்ன சொல்கிறது, அவங்களோட உள்ள கம்யூனிகேஷன், அப்புறம் வந்து சர்ஜன் அவங்களும் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. அங்கே அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் கூட எனக்கு எல்லாமே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் வந்து பண்ணாங்க. ஸோ ஓவராலாக வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு இங்கே. ஸோ நெக்ஸ்ட் டே இங்கே டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் எல்லாமே வந்து நார்மலாக போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே வந்து உடனே வந்து மிட்வைஃப் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணுறது வந்து அந்த இன்பேஷண்ட் டிஸ்சார்ஜ்ன்னு சொல்கிறாங்க அதை. ஓகே, அது வந்து கம்ப்ளீட் டிஸ்சார்ஜ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டேவே வந்து மிட்வைஃப் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, என்னோடய ஸ்டிச்சஸ் பார்த்தாங்க, குழந்தைய அட்ரெஸ் பண்ணி எல்லாமே செக் பண்ணாங்க, எவ்வளோ அவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபீடிங் பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டாங்க, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்களா, பாட்டில் ஃபீட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கேட்டு அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நமக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கன்சர்ன்ஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட நம்ம க்வெஷ்சன் பண்ணலாம். நான் வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்த பெயின் கில்லர்ஸோடு நான் அப்படியே ஆக்சுவலி விட்டுட்டேன். அன்றைக்கி த்ரோட் த நைட் நான் எந்த மெடிசனுமே எடுத்துக்கல. எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப பாடி பெயினாக இருந்தது. அப்புறம் ஒரே ஒரு பேரசிட்டமால் சாப்பிட்டேன். அவங்க வந்து நீங்கள் ஏன் ஒன்று தான் சாப்பிட்றீங்க, ஒன்று பார்த்தாது ரெண்டு சாப்பிடணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்டர்னேட் டைமிங்கில் வந்து நீங்கள் இப்ரோஃபின் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, அப்போ தான் நான் எடுத்துக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ரொம்ப மெடிசன்ஸ் எடுத்துக்கூடாதோ அப்படின்ட்டு தோணுச்சு எனக்கு, ஏன்னா பேபிக்கு ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. பட் அவங்க வந்து இது நோ ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இப்போது 1 week ஆகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா வீட்டுக்கு வந்து. பட் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக பாடி பெயின்ஸ் போகலை. நான் அப்பப்போ ரெகுலர் இன்டர்வல்ஸில் நான் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு தான் நான் இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் பேர் பண்ணிக்க முடியுது. மற்றபடி அன்னைக்கு வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு, சாட்டர்டே டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு திரும்ப வந்து ஒரு 4 days கழிச்சு வருவோம்னு சொல்லிட்டு போனாங்க. 4 days கழிச்சு திரும்பவும் வந்து வேற ஒரு மிட்வைஃப் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேபியோட பாடி வெயிட் செக் பண்ணாங்க. பாடி வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அஜெண்டாவில் ஒரு பிளட் டெஸ்ட் வச்சுருக்காங்க. அது எதுக்குனாக்கா ரேரான டிசீசஸ்லாம் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏதோ ஹைப்போதைராய்டிசம் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க டேர்ம்ஸ்லாம். ஸோ அதுக்காக பிளட் டெஸ்ட் வந்து எடுத்தாங்க. ஆக்சுவலாக 2 weeks வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. குழந்தையோட பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பிறந்தப்போ அதே வெயிட் வந்து மெயின்டைன் ஆகாது, கொஞ்சம் நாளைக்கு திரும்பவும் வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த ஃபேஸில் தான் வந்து இப்போ என்னோடய நியூ பார்ன் இருக்கான் ஆக்சுவலாக.
ஸோ அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஜாண்டிஸ் டெஸ்ட் கூட எடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி இருக்குது அந்த டிவைஸ், அது வந்து பாடியில் வந்து பின் டச் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஸ்கின் கலர் மாறுதான்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த டிவைஸில் அது சொல்லும் போல இருக்குது ஜாண்டிஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து அவங்களோட இதில் பார்ட் ஆஃப் இதுவாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும், நான் டிஸ்சார்ஜ் என்ன ஹாஸ்பிட்டல் இன்பேஷன் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து எனக்கு ஃபீடிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாக்கா வந்து லாக்டேஷன் இதுக்கு அதுக்கு தனி நம்பர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து ஹாஸ்பிட்டல்லையே வந்து பர்த் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படின்னாக்கா பேபி ஆஃப் அப்பர்னா அப்படின்னு தான் வந்து மென்ஷன் ஆயிருக்கு எல்லாமே. ஸோ இன்னும் வந்து பேபிக்கு பேர் அது எல்லாமே வந்து நம்ம தனியாக வந்து கொமெண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அது அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நமக்கு அவங்கக்கிட்டேருந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பர்த் சர்டிஃபிகேட் வச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ப்ரொசீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு எதாவது கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா இன்னும் நான் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகலை. ஸோ எதுனாலுமே வந்து நான் இன்னும் அந்த மிட்வைஃப் அந்த சர்க்கிள்லேயே தான் நான் இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண அப்புறம் தான் வந்து நான் வந்து எதுவாக இருந்தாலும் ஜிபிக்கிட்டேயோ இல்லை ஹெல்த் விசிட்டர்ஸ் கிட்டயோ நெக்ஸ்ட் ஃபாலோஅப்ஸ் வந்து நான் பண்ணிக்கணும். ஸோ என்ன எப்போ கம்ப்ளீட் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து திரும்பவும் என்னையும் பேபியும் வந்து ஃபுல் செக் பண்ணுவாங்க. பேபிக்கு வந்துட்டு திரும்பவும் வெயிட் கெயின் ஆகிருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட்டு வெயிட் வந்து பார்த்தீங்கனாக்கா பிறந்ததுக்கு கம்மியாகிருக்கணும், அந்த மாதிரி கம்மியாகிருக்கு. இப்போ கம்மியாகி திரும்ப ஜாஸ்தி ஆகுதான்னு பார்க்குறது தான் நெக்ஸ்ட் வீக் செக்அப்பு. ஸோ என்ன என்ன கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்கனாக்கா ஐ திங்க் ஸ்டிச்சஸ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெயின்ஸ்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஓரல் டிஸ்கஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஹவரில் வந்து அந்த இது ஃபினிஷ் ஆகிடும். ஸோ எல்லாமே ஓகே அப்படின்னா அப்போ வந்து அவங்க கம்ப்ளீட் டிஸ்சார்ஜுங்கிற மாதிரி. வீட்டுக்கெலாம் யாரும் வரமாட்டாங்க, மிட்வைஸ் அதெல்லாம் வந்து வரமாட்டாங்க. நம்ம வேணும்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜிபி கிட்ட தான் வந்து போகணும். ஸோ நான் சொன்ன மாதிரி பேபிக்கு வந்து அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் பேர் அதில் மென்ஷன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஜிபி கிட்ட போய் நம்மளோட குழந்தைய ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் ஜிபி கிட்ட ஃபாலோ அப் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவை இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து என்னோட டைம் வித் த நியூ பார்ன் வீடியோஸ் வந்து நான் நிறைய போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.